ஹலோ எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் யாஸ். இன்று நாம் உங்கள் பேச்சை மற்றவர்கள் ரசிக்க வைப்பது எப்படி என்பது பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். மனிதர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டுமே நீங்கள் பேச வேண்டும். உங்களுக்கு பிடித்ததை ஒருபோதும் நீங்கள் பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது குறித்து பெரும்பாலான மனிதர்களுக்கு அக்கறை கிடையாது. தங்களுக்கு என்ன வேண்டும் என்பது குறித்து தான் நிறைய மக்கள் அக்கறை கொள்கிறார்கள். உதாரணமாக, நீங்கள் மீன் பிடிக்க செல்லுகின்ற பொழுது மீனின் தூண்டிலில் உங்களுக்கு பிடித்த வடை, முறுக்கு, சாக்லேட் போன்றவற்றை மாட்டி வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. மீனுக்கு பிடித்த புழு அல்லது சிறிய இறால் போன்றவற்றைத்தான் நீங்கள் தூண்டிலில் மாட்ட வேண்டும். பிறரிடையே செல்வாக்குடன் திகழ்வதற்கான வழி இது ஒன்றுதான். பிறருக்கு என்ன பிடிக்குமோ அதை பற்றி மட்டுமே நீங்கள் பேச வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவைகள், உங்களுக்கு பிடித்தவைகளை பற்றி பலனில்லை. பெரும்பாலான மக்களின் உரையாடல்கள் சுவாரஸ்யமற்று இருப்பதற்கு காரணம், அவர்கள் தங்களை பற்றியும் தங்கள் தேவைகளை பற்றியுமே எப்போதும் பேசிக்கொண்டிருக்கின்றனர் என்பதுதான். உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய விருப்பங்களையும் உங்களுடைய ஆசைகளையும் கேட்பதற்கு மற்றவர்களுக்கு நேரம் கிடையாது. மற்றவர்களுக்கு என்ன தேவையோ, மற்றவர்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் அலசி ஆராய்கின்ற பொழுதுதான் நீங்கள் பேசுவதை மற்றவர்கள் கேட்க தொடங்குவார்கள். மற்றவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பற்றி பேசுங்கள். அதை அவர்கள் அடைவதற்கான வழியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இதனால் அவர்கள் உங்கள் மீது ஈடுபாடு காட்டுபவர்களாக திகழ்வார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.